ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என் பாப்பாவுக்கு மொட்டை அடித்து காது குத்திருந்தோம் எங்கள் குலதெய்வ கோயிலில். எங்கள் குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குன்னா, மதுரை மாவட்டம் பக்கத்தில் விருதுநகர் மாவட்டம் இருக்கும், ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் வர்த்தரா இருப்பு அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்குள்ளே அர்ச்சனாபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் எங்களுடைய குலதெய்வம் அமைஞ்சிருக்கு. எங்கள் குலதெய்வம் பேர் வந்து நல்லதங்காள். நாங்கள் இருக்க பிளேஸ் வந்து திருவண்ணாமலை. நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து அர்ச்சனாபுரத்துக்கு போகிறதுக்கு நமக்கு வந்து நியர்லி 10 hours ஆச்சு. போயிட்டு ரெடி ஆகிட்டு போ ஸ்ரீவில்லிபுத்தூரில் போயிட்டு ரெடி ஆகிட்டு ஆண்டாள் கோவில் பார்த்துட்டு பிறகுதான் நம்ம வந்து அர்ச்சனாபுரம் நம்ம நல்லதங்காள் கோயிலுக்கு போனோம். கோயிலுக்குள்ளே போனதும் நம்ம வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு, தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு, பொங்கலுக்கு அடுப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இவர் வந்து எங்கள் பெரிய நாத்தனாரோட ஹஸ்பண்ட். அவர் வந்து நேட்டிவ் பெங்களூர். அதனால் நம்ம தமிழ் கல்ச்சர்னால் அவர் ரொம்பவே இன்வால்மெண்ட்டாக செய்வார். நீங்கள் பொங்கல் வைக்க வீடியோவில் பார்ப்பீங்க, பொங்கல் வைக்கும்போது அவர் எவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு எல்லாமே செஞ்சாருன்னு. அவருக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக எல்லாம் செய்கிறது அவருக்கு பிடிக்கும். இது வந்து எங்கள் நல்லதங்காள் கோவிலோட வியூ. நல்லதங்காளுக்கு 7 குழந்தைகள், 4 ஆண் குழந்தை, 3 பெண் குழந்தை, அவங்களுடைய சிலை தான் இது. இவங்களுக்குன்னு தனியாக ஒரு கோவில், பக்கத்தில் நல்லதங்காளுக்கு ஒரு கோவில், பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கும். நல்லதங்காளும் 7 குழந்தைகளும் வந்து ஒரு கிணத்துல விழுந்து இறந்துட்டாங்க. அந்த கிணறு தான் டிஸ்டன்ஸில் இருக்குது. நான் இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் அந்த கிணறையும் காமிச்சிருக்கேன், பாருங்கள். ஏன் அந்த மாதிரி விழுந்து இறந்துட்டாங்கங்கிறத பார்ப்போம். நல்ல தம்பி நல்லதங்காள் அப்படிங்கிறவங்க வந்து அண்ணன் தங்கச்சி. அண்ணன் வந்து நல்ல தம்பி, நல்ல தங்காளுங்கிறவங்க தங்கச்சி. நல்ல இவங்க வந்து ரொம்ப செழிப்பான ஒரு குடும்பத்தில் வாழ்ந்தவங்க. மதுரை சார்ந்த காசிராஜன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லதங்காளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களும் வந்து நல்ல செழிப்பாக வாழ்ந்தாங்க ஒரு பீரியடில். ஒரு பீரியடில் வந்து ரொம்ப வறுமையாக இருந்ததுனால குழந்தைங்களுக்கு பசி போக்குறதுக்கு அரிசி கூட இல்லாமல் அவங்க வந்து அம்மா வீடை தேடி வந்தாங்க. அம்மா வீடுங்கிறது நல்ல தம்பி வீட்டுக்கு வந்தாங்க, அவங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ வந்து இவங்க வர டைமில் அவங்களுடைய அண்ணன் அந்த வீட்டில் இல்லை, அவங்க அண்ணி மட்டும்தான் இருந்தாங்க. வீட்டுக்கு பின்னாடி இருக்க உடஞ்ச சட்டியும் பச்சை விறகையும் கொடுத்து, இதில் சமைச்சு சாப்பிடுவோம் பசங்களுக்கும் நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தெய்வத்தன்மை கொண்ட நல்லதங்காள் என்ன சொல்லியிருக்காங்க, பார்த்த உடனே பச்சை விறகு வந்து தீ பற்றி எரிஞ்சு அவங்க பசங்களும் அவங்களும் ஒரு பாதி பசி அடங்குற அளவுக்கு சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. கொஞ்ச நாள் அப்படி தான் இருந்திருக்காங்க. அவங்க அண்ணன் வருவாங்கன்னு வெயிட் பண்ணியிருக்காங்க. அவங்க அண்ணன் வரவே இல்லை. இனிமேலும் நம்ம அண்ணனுக்கு நம்ம இந்த அளவுக்கு பசியால் வாடி போய் இந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறது அண்ணன் பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவாருன்ட்டு அவங்க போயிட்டு ஒரு கிணத்துல விழுந்து இறந்துட்டாங்க காட்டுக்குள்ள. அப்படி போயிட்டு அவங்களுடைய பசங்களை வந்து ஃபர்ஸ்ட் கிணத்துக்குள்ள தூக்கி போட்டுட்டாங்க. 7 குழந்தையும் இவங்களும் கிணத்துல விழுந்து இறந்துட்டாங்க. கொஞ்ச நாள் பிறகு நல்லதங்காளோட அண்ணன் வந்து வராரு வீட்டுக்கு. வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றத கேள்விப்பட்டு அந்த ஆத்திரத்துல அவங்க ஒய்ஃபை வந்து, அதாவது நல்லதங்காளோட அண்ணியை வந்து சாவடிச்சுட்டு அவரும் அந்த கிணத்துல, அவங்க தங்கச்சி நல்லதங்காள் எந்த கிணத்துல விழுந்து இறந்தாங்களோ அதே கிணத்துல நல்ல தம்பி விழுந்து இறந்துட்டாங்க. நல்லதங்காள் வந்து ரொம்ப தெய்வ பக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் அவங்களுக்கு. அதனால் அவங்க இறந்த பிறகும் மேலேருந்து இறைவன் இறைவி கீழே இறங்கி வந்து அவங்கள உயிர்ப்பிச்சு திரும்ப உயிர் கொடுத்து இந்த பூமியில் வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுக்குறாங்க. ஆனால் நல்லதங்காள் என்ன சொல்கிறாங்க, இந்த மாண்டவரெல்லாம் மீண்டும் வந்தால் இப்புவியில் இடம் இருக்காது, அதுக்கு வந்து நாங்கள் ஒரு முன் உதாரணமாக இருக்க மாட்டோம், நாங்கள் இறந்தது இறந்ததாகவே இருக்கட்டும், நாங்கள் உங்ககிட்ட வந்து சரணடைஞ்சிடறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லதங்காள். அதுக்கு கடவுள் என்ன சொல், இறைவனும் இறைவியும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உங்களை ஏற்றுக்க வேண்டிய காலம் இன்னும் வரலை, நீங்கள் அது வரைக்கும் நாங்கள் உங்களை ஏற்றுக்க வேண்டிய காலம் வர வரைக்கும் நீங்கள் வந்து இதே ஊரில் இருந்து மக்களுக்கு நீங்கள் வந்து கடவுளாக அம்பாலாக வந்து அருள் புரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க. அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் நல்லதங்காளுக்கும் நல்லதம்பிக்கும் தனித்தனி கோவில் வச்சு வழிபட்டுட்டு வரோம் நாங்கள். நாங்கள்னு நல்லதங்காள் குலதெய்வமாக இருக்க எல்லாருமே இந்த மாதிரி தான் வழிபட்டுட்டு வரோம். இவ்வளோதாங்க கதை. ஏன் வந்து நல்லதங்காள் திரும்ப அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கே போகாமல் கிணத்துல விழுந்து இறந்துட்டாங்கன்னா, இந்த உலகத்தில் பெண்களாக பிறப்பெடுத்த எல்லாருக்குமே தெரியும், சின்ன குழந்தையிலேருந்து நாளைக்கு இறக்க போகிற ஆயாங்க வரைக்குமே எந்த பெண்களுமே அவங்க அம்மா வீட்டை எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் அது அங்கவே தான் இருக்கும், இந்த எங்கேயும் வராது அங்கேயும் போகாது. நான் அந்த மாதிரி தான் நல்லதங்காளும், அம்மா வீட்டில் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, இந்த மாதிரி அங்கே நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனால் அங்கே நல்லா இருப்போம் அப்படின்னு நம்பி தான் வந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்க நினச்சி வந்தது நடக்கலைன்னும் போது இங்கேயும் வர முடியாது, இங்கேயும் ரொம்ப வறுமையாக இருக்குது, அதனால் இங்கேயும் போக வேண்டாம் அங்கேயும் போக வேண்டாம் நல்லதங்காள் எடுத்த ஒரு முடிவு தான் அந்த கிணத்துல விழுந்து இறந்தது. அவங்க வாழ்ந்த அந்த மாளிகை வந்து இன்னமும், அவங்க வீடு வந்து இன்னமும் இருக்குது, பாழடைஞ்சு போயிட்டு இருக்குது, அது இன்னமும் இருக்குது. அந்த கிணறுமே இருக்குது, நான் அந்த கிணறுமே அட்டாச் பண்ணிடுறேன். எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதாங்க நான் சொல்லிட்டேன். ஏதாவது தப்பு தவறு இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருக்க பாயிண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, பாப்பாவுக்கு காது குத்த ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். வலி எவ்வளோ பொறுத்துட்டு இருந்தா பாப்பா, நல்லா காது குத்திட்டு நல்லா கம்பல்லாம் போட்டாச்சு.
இந்த நாள் வந்து மறக்க முடியாத ஒரு நாளுங்க. எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இது ஒரு டார்கெட் தானே, இது ஒரு ஹாப்பி மொமெண்ட்டாக இருக்கும். அதே போல் தான் எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியான எண்டிங்காக இருந்தது, எங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி எண்டிங்காக இருந்தது இந்த டே. அப்போ அமைதியாக உட்காந்து அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் பார்த்துட்டு நான் கிளம்ப வேண்டிய டைம் ஆகிடுச்சு, கிளம்பிட்டோம். இப்போ கிளம்புற வழியில் தான் நம்ம வந்து கிணறு பார்க்க போகிறோம். கிணறு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கும், அது ப்ளூ கலரில் தெரியுது பாருங்கள், அது அங்கே இருக்குது. அது வரைக்கும் நம்ம நடந்து போனோம். அங்கே நல்லத்தங்கால் கோயில் அமைஞ்சிருக்க இடம் பாருங்கள், அவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குது, சில்லுன்னு இருக்குங்க. அந்த இடமே சில்லுன்னு இருக்குது, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக வந்து விவசாய நிலம் தான், ஏன்னா நல்லத்தங்கால் பிறந்து வளர்ந்ததே வந்து ஒரு நல்ல ஒரு செழிப்பான விவசாய குடும்பத்தில் தான் வளர்ந்தாங்க. அவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அங்கே தான், கல்யாணம் பண்ணினு போனதும் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான், அவங்க கோயில் அமைஞ்சிருக்கதும் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க சீரியஸ்லி. இன்னும் இதெல்லாம் அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க, திரும்ப வந்து இதில் இன்னும் விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும் அந்த இடம், அவ்வளோ அழகாக இருந்ததுங்க சீரியஸ்லி. நம்ம வந்து நல்லத்தங்கால் கிணத்துல விழுந்து இறந்துட்டாங்க இல்லையா, அந்த கிணறுக்கு வந்துட்டோம் நம்ம. இவன் வந்து என் பெரிய நாத்தனாரோட பையன், பெரியவன். என் நாத்தனார் பசங்களாம் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவ்ங்க. இவன் வந்து எங்கள் சின்ன நாத்தனாரோட பெரிய பையன். கிணறு அங்கே எல்லாமே இது துணியெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. நல்லத்தங்கால் கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னா, நல்லத்தங்கால் கோவிலில் நம்ம வந்து குழந்தை வரம் கேட்டு ரொம்ப வணங்கி கேட்டோம் அப்படின்னா உடனே வந்து அருள் புரிஞ்சிருவாங்க. நல்லத்தங்காலோட கோவில் சிறப்பு அம்சமே அதுதாங்க. குழந்தைங்களுக்கு வந்து அங்கே ரொம்பவே நல்லத்தங்கால் வந்து ரொம்பவே இது பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படி அது தமிழில் சொல்கிறதுன்னு தெரியல, வேண்டிக்கினா கண்டிப்பாக அது வந்து நடந்துடும், கண்டிப்பாக நல்லத்தங்கால் நடத்தி வச்சுருவாங்க. ஓகேங்க, அவ்வளோதான். நாங்கள் கோயிலுக்கு முட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஒரு ஈவினிங் 4:00 கிளாக் மேலே கிளம்பணும், வீட்டுக்கு வந்து ரீச் ஆக ஒரு 1:00 ஆகிடுச்சிங்க. பாய்.